இந்த கதை பிரார்த்தனாவோடது அவ சிரிசிங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்துட்டு இருந்தா பிரார்த்தனாவோட அப்பா அவளுக்காக பையனை பார்த்துட்டு இருந்தாரு அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தாரைய பிரார்த்தனாக்காக பங்கஜ்ங்கிற ஒரு சிட்டில இருக்கிற பையனோட சம்பந்தத்தை எடுத்து வந்தாரு சுபாஷ் உன்னோட பொண்ணு சிட்டில நல்லா வாழ்வாப்பா அது மட்டும் இல்லாம இருக்கவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் இப்ப அது கூடி வந்திருக்கேன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க ஒத்துக்கும் நல்லா சம்பந்தம் விட்டுறாத உன்னைக்கு சாயங்காலமே உங்க பொண்ணை அவங்க பொண்ணை பார்க்க வரவாங்க ஆ சரி ஜமீன்தார பிரார்த்தனோட அம்மாவுக்கு இதை பத்தி சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றேன் அன்னைக்கு சாயந்தரம் பையன் வீட்டில இருந்து பிரார்த்தனாவை பார்க்க வந்தாங்க பாருங்க அண்ணா எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜமீன்தார் ஐயாக்கு எங்களை ஆறு மாசமா தெரியும் நாங்க இவங்க கிட்ட தானியத்தை வாங்கிட்டு இருப்போம் ஆமாம் ஆமாம் இவங்க சிட்டியில் இருந்தாலும் கூட இவங்களுக்கு கிராமத்து பொண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பிரார்த்தனா ஒரு சரியான பொண்ணுன்னு தான் நான் இவங்களுக்கு சொன்னேன் எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் வரதட்சணையா பத்து லட்சம் கொடுத்தா போதும் அது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா பங்கஜோட கடை சின்னதாக இருக்கு அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய கடையை வாங்கி இன்னும் நல்லா முன்னேறணும்ட்டு பார்த்துட்டு இருக்கான் அதுவும் இல்லாமல் உங்க பொண்ணு பிரார்த்தனாவோட காலடி எங்க வீட்ல வச்சதுமே லக்ஷ்மியும் கூட வரதா செய்வாங்க சரிம்மா நீங்க கேட்டபடி வரதட்சணியா பத்து லட்ச ரூபா கொடுத்துட்றேன் என் பொண்டாட்டி மட்டும் சந்தோஷமா இருந்தா அது போதும் எங்க ஊரு பொண்ணுங்களுக்கு இப்ப வரைக்கும் சிட்டி பையன் கிடைச்சதே இல்ல முத முறையா இந்த ஊரு பொண்ணுக்கு சிட்டி பையன் கிடைச்சிருக்கா அது என் பொண்ணா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதோட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல அப்போ இனிமே பிரார்த்தனா உங்க பொண்ணில் அம்மா பிரார்த்தனா இங்க வந்து உட்காரு பிரார்த்தனா பங்கஜ் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட உக்காரலான்ட்டு பார்த்தப்போ அவங்க வளர்த்துட்டு இருக்கிற நாய் பீமா பங்கஜ் அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து கொலைச்சிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க பீமா இல்ல அப்படி செய்ய கூடாது போய் வாசல்ல உட்காரு பீமா சின்ன வயசுல இருந்தே எங்க பிரார்த்தனாவோட வளர்ந்துருக்கான் அவனுக்கு பிரார்த்தனாவை ரொம்ப பிடிக்கும் பிரார்த்தனா உங்ககிட்ட உக்காந்துட்டு இருந்தா நீங்க யாரோ தெரியாதவங்க பிரார்த்தனாக்கு கெடுதல் ஏதாவது செய்வீங்களோன்னு நினைச்சு பீமா இப்படி செஞ்சிட்டான் பிரார்த்தனாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அவங்க அப்பா சுபாஷ் நிலத்தை வித்துட்டாரு அப்புறம் பத்து லட்சத்தை பங்கஜோட அம்மாக்கு கொடுத்தாரு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்துல அண்ணா தயவு செஞ்சு நீங்க எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க அது என்னனா எங்களோட குருஜி நேத்து நைட்டு போன் பண்ணி பிரார்த்தனா இப்பவே மாமியார் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லதுன்னு சொன்னாரு இப்போ ஏதோ கெட்ட சகனம் போயிட்டு இருக்கான் அது ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல இன்னும் பதினஞ்சு நாள் அப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு அப்போ அனுப்பிடுங்க நானே வந்து பிரார்த்தனாவை கூட்டிட்டு போறேன் அம்மா இப்போ நாங்க புது கார் வாங்கிருக்கோம் கொஞ்சம் நாளையாவது வீட்டுக்கு வந்துடுறோம் அப்போ இதை விட நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது பிரார்த்தனா புது கார்ல மாமியார் வீட்டுக்கு வருவா அதுக்கப்புறம் பங்கஜ் பங்கஜோட அம்மா பிரார்த்தனாவை கூட்டிட்டு போகாமலேயே சிட்டிக்கு கிளம்பிட்டாங்க பிரார்த்தனாவோட அம்மா அப்பா அவங்க வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆகி ஒரு மாசமும் ஆயிடுச்சு இப்போ பிரார்த்தனாவோட அப்பாக்கு கவலையா இருந்தது ஜமீன்தார் ஐயா உங்ககிட்ட இருக்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா நான் அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் சுவிச் ஆஃப் வந்துட்டே இருக்கேன் அவங்க பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க பிரார்த்தனா சிட்டிக்கு தனியாகவே போகிறேன்னு அடம் அம்மா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சிட்டிக்கு போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்களும் என் கூடையே வந்துட்டா ஊரில் இருக்கிற வேலையை யார் பார்த்துப்பா அங்கே போகிறதுக்கு நிறைய செலவும் ஆகும் ஏன் கல்யாணத்துக்காக ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்புறம் என் பீமாவையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட பீமா இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சரிமா நீ சொன்ன மாதிரியே பண்ணு ஆனா பாத்து பத்ரமா பிரார்த்தனா பீமாவை கூட்டிக்கிட்டு சிட்டியில இருக்கிற பங்கஜ் வீட்டுக்கு போனா ஆனா அங்க எல்லாம் மாறி போயிருந்தது பங்கஜோட கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது பங்கஜ் அப்புறம் பங்கஜோட அம்மா பிரார்த்தனா யாரோ ஒன்ற மாதிரி பார்த்தாங்க அப்புறம் பிரார்த்தனாவை தள்ளிவிட்டு அவளை நல்லா அடிச்சு வெளியில அனுப்பிட்டாங்க பீமா அவங்க மேல தொலைச்சுக்கிட்டே இருந்தான் ஆனா அவங்க கதவை மூடிட்டாங்க பிரார்த்தனா அழுதுட்டே இருந்தா பீமா அப்போதான் இன்னொரு பக்கம் போய் அந்த பக்கமா வந்து போறவங்கள உதவி கேட்டு கூப்பிட்டு இருந்தான் போற ஒருத்தரோட சட்டைய பிடிச்சிக்கிட்டான் அப்புறம் அந்த ஆளை இழுத்துக்கிட்டே வந்தான் என்னாச்சு எதுக்கு சட்டையை பிடிச்சிக்கிட்டே இருக்க ஏய் இது யாரோட நாயி அட நீ எங்க கூட்டிட்டு தயவு செஞ்சு கதவு தோறங்க பிளீஸ் நான் எங்க போவேன் இப்படி பண்ணாதீங்க எனக்கு அநியாயம் செய்யாதீங்க அட எதுக்கு அழுதுகிட்டே இருக்க நாய் பண்ணது நல்லதா போச்சு நீங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு நீ ஒண்ணு கலவப்படாத உன்னோட ஓனருக்கு ஒன்னும் ஆகாது இங்க பாருங்க எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு அந்த ஆளோட பேரு அனில் அனில் பிரார்த்தனாவையும் பீமாவையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் நான் என்ன செய்யட்டும் என்னால ஊருக்கு திரும்ப போக முடியாது என்ன இந்த நிலைமையில பார்த்து எங்க அம்மா அப்பா இறந்துருவாங்க

இதெல்லாம் பார்த்து அனிலோட மனசுல பிரார்த்தனாக்காக காதலும் மரியாதையும் கூடிடுச்சு பீமாவும் அனில் அப்புறம் அவங்க பாட்டிக்கு செல்ல பிராணியா ஆயிடுச்சு அவங்க அவங்க கூட நல்லா விளையாடுவாங்க இன்னொரு பக்கம் பங்கஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஒரு பெரிய மோசக்காரி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள விட்டு இன்னொருத்தவங்களோட ஓடி போயிட்டா பங்கஜும் பங்கஜோட அம்மா ரோட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பசியோட ஃபுட்பாத்ல உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மா நாம பண்ண தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்குது போல நாம பிரார்த்தனைவா ஏமாத்தலைன்னா நமக்கு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நடந்திருக்காதுமா சிவானி நம்மளை நல்லா ஏமாத்திட்டான் நம்ம கிட்ட என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் சுருட்டுக்கிட்டு போயிட்டான் பங்கஜ் நாம பிரார்த்தனா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் அவ இங்கே தான் சிட்டியில இருக்கிறத நான் பார்த்தேன் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நாம் ரெண்டு பேரும் அவளோட பிறந்த வீட்லேயே இருந்துடலாம் பங்கஜ் பங்கஜோட அம்மா அனில் வீட்டுக்கு போனாங்க ஆனா பீமா அவங்கள பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருந்தான் அவங்களோட இந்த மோசமான நிலைமைய பார்த்து கொஞ்ச நேரம் வர பிரார்த்தனாக்கும் மனசு கேட்கல அவ அவங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் காசு கொடுத்தா பயப்படாதீங்க நான் பீமாவ கட்டி வச்சிட்டேன் உங்களை கடிக்க மாட்டான் இப்போ என் மேல உனக்கு அன்பு இருக்கு அதனால தான் என் மேல நீ கருண காட்டுற என்ன மன்னிச்சிருப்பா ஆமா பிரார்த்தனா எங்களை மன்னிச்சிடுமா நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்மா நாங்க உனக்கு துரோகத்தை பண்ணோம் அனில் சார் இந்த சாப்பாடும் அப்புறம் இந்த காசையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்புறம் இந்த ஏமாத்திர ஆளுங்க கிளம்பினதும் நீங்க கதவ மூடிட்டு பீமாவோட கட்ட ஊத்துருங்க நான் பாட்டிமாக்காக பால் பாயசம் செய்யணும் அப்புறம் அவங்களோட மருந்துக்கான வேலையும் ஆயிடுச்சு பிரார்த்தனாவோட பேச்சு கேட்டதும் பங்கஜ் பங்கஜோட அம்மாக்கு கண்ணீர் வந்துச்சு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சில நாட்களுக்கு பிறகு அனில் பிரார்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நடந்ததெல்லாம் பிரார்த்தனாவோட அம்மா பாக்க தெரிய வந்ததும் அவங்களும் அவங்க பொண்ணோட தைரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம சுபாஷ்க்கு சொன்னதுக்காக ஜமீன்தார் ஐயாவும் அவர் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாரு வாழ்க்கையில வந்திருக்க நீ சந்தோஷமா இருக்கணுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க பிரார்த்தனா இப்படி சொன்னதுமே பீமா பிரார்த்தனா அப்புறம் அனிலோட மடியில உட்காந்துட்டான் அவனை ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா கொஞ்சிட்டு இருந்தாங்க watching.